பிரியமானவர்களே, சிலுவை அண்டை திரும்புங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்வது எனக்கு அதிக சந்தோஷம். கர்த்தருடைய பெரிய கிருபையினால் இந்த நாட்களில் சிலுவையை குறித்த சத்தியங்கள், சிலுவையை குறித்த ஆசீர்வாதங்கள், இப்படி பல காரியங்களை கடந்த நாட்களில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்டு அதன் மூலமாக கர்த்தருக்குள்ளே நீங்கள் பலப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு சென்று அவர் வாதிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு அவர் தள்ளாடி கீழே விழுந்து கடைசியிலே அவரை சிலுவை மரத்தில் ஆணி அடித்து வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக இயேசு உங்களுக்காக எனக்காக தொங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அவர் சிலுவையில் மொழிந்த அல்லாவிட்டால் சிலுவையில் பேசின வார்த்தைகளை 7 வார்த்தைகள் என்ற தலைப்பில் ஒவ்வொரு வருடமும் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று தேவ பிள்ளைகள் தியானிப்பார்கள். உலகம் முழுவதும் குட் ஃப்ரைடே என்று அழைப்பார்கள். அந்த நாட்களில் ஆண்டவருடைய சிலுவையில் அவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுவார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் உங்களுக்காக எனக்காக வாரினால் அடிக்கப்பட்டு காயப்பட்டு துப்பப்பட்டு நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்ட போது அவர் பேசின முதல் வார்த்தை, வேதம் சொல்லுகிறது, லூக்கா 23:34. லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆண்டவர் பேசின முதல் வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். ஏனென்றால் இவர்கள் செய்வது, தாங்கள் செய்வது இன்னதென்று தெரியாமலேயே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம் அருமை ஆண்டவருடைய முக்கியமான ஒரு சுபாவம் மன்னிக்கிற சுபாவம். இரண்டாவது அவருடைய சுபாவம் மன்றாடுகிற சுபாவம். அவருடைய சுபாவம் திறப்பில் நின்று ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு சுபாவம். பாருங்கள், தன் ஜீவனை மனு குலத்திற்காக அவர் விடும்போது அதற்கு முந்தின சில மணி நேரங்களில் இயேசு சிலுவையிலும் பிதாவை நோக்கி அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை, என்னுடைய பாவங்களை மன்னித்ததுனால தான் அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு ஸ்தானத்தில் நாம் இருக்கிறோம் அல்லவா. இன்றைக்கு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லாவிட்டால் என் பாவங்களை ஆண்டவர் மன்னித்ததாக தெரியவில்லை, எனக்குள்ளே குற்றம் மனசாட்சி வாதித்து கொண்டிருக்கிறது, எனக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லை என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் தயவு செய்து இந்த நாளில் இயேசுவே, உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும் என்று நீங்கள் ஒப்பு கொடுங்கள். மட்டுமல்ல, உங்கள் பாவங்களை இயேசு எப்படி மன்னித்தாரோ நீங்களும் மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் சுபாவம். என்றைக்கோ நடந்ததை உள்ளத்தில் வைத்து கொண்டு கசப்போடு உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கை நடத்தாதீர்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டுதோறும் 40 நாட்கள் லெந்து நாட்கள் என்று சொல்லுவார்களே, ஒவ்வொரு வருஷமும் வரும். ஆனால் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த நாட்கள் கிருபை நாட்கள். இந்த நாட்களை நீங்கள் தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே, உமக்குள்ளே இருந்த மன்னிக்கிற சுபாவம் எனக்குள்ளே வரட்டும். ஜெபிக்கலாமா? எங்கள் அருமையான ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசு ராஜா, உம்முடைய நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன், உம்முடைய பிள்ளைகள்
ஆண்டவரே பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு வாழ உதவி செய்யும். மட்டுமல்ல, குடும்பத்தாருடைய பாவங்கள், மனைவியினுடைய பாவங்கள், கணவனுடைய பாவங்கள், பிள்ளைகளின் பாவங்களை ஒருவருக்கொருவர் மன்னித்து சகோதர சிநேகத்தை கட்டி எழுப்ப உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டு, இந்த வசனத்தை கேட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய இரட்சிப்பின் சந்தோஷம் இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். மீண்டும் சந்திப்போம்.